எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ராஜயோக சேவையும் பாராட்டும். பாருங்களேன், இந்த மே 22ஆம் தேதி வந்ததுன்னா, 2023 வந்ததுன்னா, நம்ம யூடியூப் சேவையை ஸ்டார்ட் பண்ணி 7 வருஷம் கம்ப்ளீட் பண்ணுறோம். இதில் நம்ம நிறைய சேவை பண்ணுறோம். அதில் சில சேவைகள் சொல்லிட்டே வரேன். நம்ம சேலத்தில் இருக்கிற ஒரு டீம் வந்து நம்மளோட எண்ணம் போல் வாழ்வு அனிமேட்டட் வெர்ஷனாக பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம ஈவினிங் அதை சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறோம். இப்படி ஒரு சேவை ஒரு டீம் நமக்காக பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு தம்பி வந்து தம்ப்நெயில் இமேஜ் போட்டு கொடுத்துட்டு கிட்டத்தட்ட 2 வருஷமாக பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப சிறப்பாக பண்ணுறாரு. அவர் அப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுறார். அதே மாதிரி எண்ணம் போல் வாழ்வுன்றது 8 லாங்குவேஜில் வருது. அதாவது டெக்ஸ்ட் இமேஜாக வருது. அது வந்து பார்த்திங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, கன்னடம், தெலுங்கு, சிங்களா, மலாய், டச், இந்த மாதிரி 8 பாஷையில் வருது. அது ஒரு தம்பி தான் எடுத்து பண்ணுறாரு. ஒரு 8 பேர் 8 டீம் பண்ணுறாங்க. சில லாங்குவேஜில் 2-3 பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் கோஆர்டினேட் பண்ணி இந்த தம்பி தான் அதை பண்ணி கொடுக்குறாரு. அதை நம்ம இப்போ போடுறோம். நிறைய பேர் அதை வந்து ஸ்டேட்டஸாக வைக்கிறாங்க. சரண்டர் சிஸ்டர், சரண்டர் பிரதர்ஸ் வரைக்கும் வைக்கிறாங்க. இது பார்க்கும்போது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது இப்படி ஒரு சேவை நடக்குது, ஓகேவா? ஸோ இது வந்து இமேஜ் ஒரு. அது மாதிரி பாட்காஸ்ட் ஒன்று பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு ஒரு டீம் இருக்குது, பாட்காஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அதையும் நம்ம யூடியூப்பில் போடுறோம். அதே மாதிரி நமக்கு பாட்காஸ்ட்டில் வந்து இப்போ நான் வந்து டெய்லி இந்த வாணியோட டைட்டில், கேள்வி பதில், தாரணை, வரதானம், ஸ்லோகன் சொல்லிட்டு அதோடய ஜிஸ்ட் வந்து ஒன்று போடுறேன். அதே மாதிரி அதில் ஒரு தம்பி வந்து ஃபுல் வாணி படித்து போடுறாரு. அவரும் என்ன பண்ணுறாரு, சில பேரை பயன்படுத்திக்கிறாரு. அவங்களும் அவங்க வாணியை கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இது அப்லோட் பண்ணுறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபுல் வாணி போடுற ஒரு தம்பி திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டார். என்ன போட்டார்னா, நான் 100க்கு 100 தாரணை பண்ணதுக்கு அப்புறம் நான் இந்த ஆடியோ போடுற அந்த சேவையை பண்ணுறேன் அப்படின்னு போட்டார். அதாவது என்னென்னா, தினசரி வாணி வருது இல்லையா, ஆனால் தினசரி அந்த ஆடியோ வராது அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் போட்டார். அப்போ ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்னு மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் அன்றைக்கி ஒரு வாய்ஸ் நோட் போட்டேன், ஒரு கிளாரிட்டிக்காக போட்டேன். ஆனால் அந்த தம்பிக்கிட்ட ரிப்ளை எல்லாம் வரல. சரி, போட்டோம் அப்படின்னு விட்டுட்டேன். இப்போ 2 நாளுக்கு முன்னாடியே அந்த தம்பி வந்து எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார். இந்த வாய்ஸ் மெசேஜுக்கு தான் நான் வந்து அந்த போடுற அந்த சேவையை நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த வாய்ஸ் மெசேஜ் கேட்டால் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சின்ன தம்பி, ஓகே, வந்து கொஞ்சம் வருஷம்தான் ஆகுது, ஓகே. ஸோ கேட்குறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவருக்கு நாலேஜ் பத்தலை, தாரணை பத்தலை, இவர் அப்படியே படிச்சுட்டு போகிற மாதிரி இருக்குது, இப்படி நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ இவரு மனசு ஒடிஞ்சு போயிட்டார். அதனால் நான் புருஷார்த்தம் பண்ணி ஒரு லெவல் ஆனதுக்கப்புறம் வந்து ஆடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டார், ஓகேவா? பொதுவாக இப்போ நானே கிளாஸ் எடுக்கும்போது எப்படி படிக்கிறேன்னா, மோஸ்ட் எல்லோரும் இப்படி தான் பண்ணுறாங்க. வாணியாக படிப்பாங்க, ஒரு சென்டென்ஸ் படிப்பாங்க, அப்புறம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்படி தான் 100%-95% மக்கள் இப்படி தான் கிளாஸ் எடுக்கிறாங்க. நான் இந்த தம்பியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அந்த லைன் படிக்கிறதுலாம் கிடையாது, அப்படியே மனசுக்குள்ளேயே உள்வாங்கிக்கிறார். அப்படியே வெறும் எக்ஸ்பிளனேஷன் மட்டுமே கொடுக்குறார் ஃபுல் வாணியும். அதனால் என்ன, 20 நிமிஷத்துக்குள்ளே இல்லை 25 நிமிஷத்துக்குள்ளே அந்த ஃபுல் வாணியை எக்ஸ்பிளனேஷனோட பண்ணுறார். நம்ம ஏன் இந்த சேவையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்காஸ்டில் ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபுல் வாணி யாராவது படித்து போடுறதுடைய கண்டென்ட் வந்து டாக்டர் லோஹாரில் கிடைக்குது, மதுபன் முரளி .com கிடைக்குது. அங்கே ரெண்டுலேயுமே எப்படி இருக்கும்னா, வாணியை ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் படிச்சுருவாங்க, எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ நிறைய யூடியூப் சேனல் வந்திருக்கு, சென்ட்ரல் சகோதரிகள் வந்து ஃபுல்லாக வாணி படித்து போடுறது வந்திருக்கு, இல்லைன்னு நான் சொல்லலை. அதாவது இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நிறைய மக்களுக்கு. இப்போ அண்ணா நகர்லேருந்து வரது கேட்கலாம், நீங்கள் மதுரையிலேருந்து வரலாம், திருவண்ணாமலை, அந்த மாதிரி எங்கேருந்தெல்லாம் ஃபுல் வாணி வருதோ, அவங்க எப்படியெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் பார்க்கறதுக்குன்னா வாய்ப்பு இருக்குது. இப்போ டாக்டர் லூகார் அந்த மதுபன் முரளியில் ஃபுல் வாணி அப்படியே ஃபுல்லாக படிச்சுறாங்களே தவிர எக்ஸ்பிளைன் பண்ணாதனால, எக்ஸ்பிளனேஷனோட ஒன்று வேணுன்றதுக்காக நம்ம சேனலில் போடுறோம். இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த தம்பி வந்து புதுசுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 வருஷமாக நாலேஜில் இருக்கிறவர் போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவருடைய லிமிட்டேஷன் என்ன, அவருக்கு 2 வருஷம் என்ன தெரியுமோ அதை தான் அவர் எக்ஸ்பிளனேஷனில் கொண்டு வர முடியும். இப்போ நான் வாணி படித்து போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் 12 வருஷமாக இந்த சிஸ்டமில் இருக்கேன், 12 வருஷமாக நான் என்னெல்லாம் கற்றுக்கிட்டேனோ அதெல்லாம் வந்து அந்த வாணி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு இன்புட்டாக கொடுக்க முடியும். இதே ஒரு சகோதரியோ ஒரு சகோதரனோ வந்து 30 வருஷமா 40 வருஷமா நாலேஜில் இருக்காங்கன்னா, அவங்க அதெல்லாம் சேர்த்து தர முடியும். இதை நமக்கு புரிஞ்சுக்கணும். ஆனால் வாணி கேட்குறவங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுதான் அண்டர்லைனிங் ஸ்டோரி.
பாருங்களேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ தமிழ்நாட்டில் கீதா பாடசாலை எல்லாம் சேர்த்து ஒரு 1000 இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 1000 இடத்துல சென்ட்ரலில் படிக்கிறாங்கன்னு வச்சுப்போமே. யார் வாணி படிக்கிறாங்களோ அவங்க சரீரத்தை பரமாத்மா பயன்படுத்தி அந்த வாணியை படிக்கிறார். இதுதான் நம்மளோட புரிதலாக இருக்கணும். இவர் சின்னவர், இவர் 5 வருஷமாக தான் இருக்காரு, இவர் 10 வருஷமாக தான் இருக்காரு, இவருக்கு இவ்வளோ தான் தெரியும், இவருக்கு இவருக்கு மேலே படிக்க தெரியாது, இதெல்லாம் மார்க் போடுறது கேட்குறவங்களோட வேலை கிடையாது. எப்பவுமே 30 வருஷம் 40 வருஷம் படித்தவங்க தான் படிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கரெக்டும் கிடையாது. இப்போ ஆப்ஷன் தான் இருக்கேன். இப்போது 30 வருஷம் சிஸ்டர் படித்து போடுறது, 40 வருஷம் படித்தவங்க இருக்கவங்க போடுற ஆப்ஷன் இப்போ உங்களுக்கு அதுதான் தேவைன்னா நீங்கள் அங்கே போயிடுங்க. ஆனால் ஒருத்தர் சேவியா பண்ணுறதை வந்து நீங்கள் மட்டம் தட்டாதீங்க, அது ரைட்டே கிடையாது. இப்போ ஸ்கூலில் காலேஜில் டீச்சராக இருக்கிறதுன்றது வேற, ராஜயோக வாணி படிக்கிறதுன்றது வேற. ராஜயோக வாணி படிக்கும்போது இறைவன் அந்த சரீரத்தை பயன்படுத்திக்கிறாரு, இப்படி தான் அர்த்தம். இது இப்படி தான் நீங்கள் எடுத்தோம். ஓகேவா? இப்போ நான் யூடியூப் சேவை 7 வருஷமாக பண்ணுறேன். ஓகே, இதுக்கு அர்த்தம் என்ன யாரும் திட்டுறது இல்லை அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் யூடியூப் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்திருக்கு. நீங்கள் பார்க்குற கமெண்ட்ஸ் எல்லாம் மாடரேட் பண்ணுது அப்படின்னா என்னென்ன, ரொம்ப மட்டமாக திட்டியெல்லாம் போட்டிருக்கதெல்லாம் நான் எடுத்துருவேன், கண்டிப்பாக எடுத்துருவேன். ஏன்னா மக்கள் அதை பார்க்க வேண்டான்றதுக்காக. ஓகேவா? ஸோ என்ன இன்ஸ்பிரேஷன் நமக்கு பரமாத்மா சேவை பண்ணுறதுல? இன்ஸ்பிரேஷன் அவ்வளோதான். இந்த மாதிரி சேவை பண்ணுறவங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி தூண்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். யாராவது உங்களை பாராட்டினாங்க, இது நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்கிறேன், யாராவது உங்களை பாராட்டினான்னா அந்த பாராட்டு உங்களுக்கு கிடையாது. என்ன யாராக பாராட்டினா அந்த பாராட்டு எனக்கு கிடையாது. அவங்க நல்லவங்க, வேற ஒருத்தர் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள பார்க்க தெரியுது அவங்களுக்கு, அதை எடுத்து சொல்ல தெரியுது, அந்த அளவுக்கு அவங்க நல்லவங்க. இதுதான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங். அவ்வளோ முடிஞ்சு போச்சு. யாராவது நம்மளை திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு என்ன அர்த்தம்னா அவங்க காயப்பட்டிருக்காங்கன்னு அர்த்தம், அவங்க ஏதோ ஒரு மனவெளியில் இருக்காங்கன்னு அர்த்தம், அவ்வளோதான். அப்போ நம்ம அவங்களுக்கு சக்தி வாங்கி கொடுக்கணும், இவ்வளோதான் விஷயம். சரி, பாராட்டும் சரி திட்டும் சரி அவங்க மனநிலையை உருவாக்க குறிக்கிறதே தவிர நம்மளுக்கு கிடையாது. நம்ம எப்பவுமே ஒரு பெஞ்ச் மார்க் வச்சுருக்கணும். என்ன பெஞ்ச் மார்க் வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சர்டிஃபை கொடுக்கறது இறைவனாக தான் இருக்கணும், மனித ஆத்மாக்களாக இருக்கவே கூடாது. யாராவது போக நல்லா பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஓகே நல்லது சந்தோஷம் அப்படி வாங்கிக்கிறதா. அதனால் நம்ம தலைக்கால் தெரியாமல் நடந்துக்கவும் கூடாது, யாராவது எதாவது திட்டிட்டா தோண்டு போடக்கூடாது. பாருங்கள், எனக்கு அந்த மாதிரி மக்கள் வச்சு செஞ்சுருக்காங்க, கமெண்ட் செக்ஷனில் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, வாட்ஸ்அப் மெசேஜில் சொல்லியிருக்காங்க, எல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த 7 வருஷ காலத்தில். இதுக்கு அர்த்தம் அடுத்த நாள் வீடியோ வராதுன்னு கிடையவே கிடையாது, டெய்லி வரும். நான் என் சந்தோஷத்துக்காக, என் அப்பனுடைய சந்தோஷத்துக்காக நான் பண்ணுறேன், அவ்வளோதான். யாரோட சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்காக நான் பண்ணலை. இப்போ சேவை செய்கிறவங்க, என் கூட சேர்ந்து சேவை பண்ணுறவங்க அந்த மனநிலையில் இருந்தால் தான் சேவையை பண்ண முடியும், இல்லை பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஸோ இறைவன் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது இறைவனுக்கு தான் தெரியும் ஏன் அவர் தேர்ந்தெடுத்திருக்காருன்னு, உங்களுக்கு புரியாது. இப்போ சரவணகுமார் தம்பி வீடியோ போடுறாரு, எனக்கு முன்னாடியிருந்து ஷார்ட் பண்ணுறாரு, கன்சிஸ்டண்டாக போட்டுட்ருக்கு. நிறைய பேருக்கு அவரை பிடிக்கல, என்னையும் பிடிக்காத நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இந்த கல்பம் வந்து ஒவ்வொரு செகண்டும் திரும்ப நடக்குது அப்படிம்பா, எல்லா கல்பத்திலையும் அவர் இத்தனை நாள் போட்டிருக்காருன்றது கணக்கு, பிரேமானந்த நாராயணன் 7 வருஷமாக போட்டுட்ருக்காருன்றது கணக்கு, அது மாறவே போகிறதில்ல எல்லா கல்பத்திலையும். புரியுதுங்களா? நான் சொல்கிறேன் பாருங்களா, இன்றைக்கும் எனக்கு நல்லா தெரியும், நான் ஏன் போடுறேன்னா, எத்தனையோ தற்கொலைகள் நம்ம யூடியூப் வீடியோ பார்த்ததுனால தவிர்க்கப்பட்டிருக்கிறது, அவங்க இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்காங்க. எத்தனையோ சகோதர சகோதரிகள் சகோதர சகோதரர்கள் அவங்க சொந்தக்காரங்களை இழந்து வாடி இருக்கும் போது நம்ம வீடியோ அவங்களுக்கு ஆறுதல் கொடுத்துருக்கு, இது எனக்கு தெரியும். இப்போ சபரிமலையை பற்றி ஒரு விஷயம் சொல்லுவாங்க, என்னென்னா எவ்வளோ நாள் சபரிமலைக்கு ஆளுங்க போவாங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ சபரிமலையில் ஐயப்பன் ஒரு வீட்டு சொன்னது என்னென்னா, கன்னிசாமிகள் முதல் முறையே சபரிமலைக்கு வராங்க பார்த்தீங்களா, அப்படி வர்றது ஒரு ஆள் ஒரு வருஷம் நின்றுதுன்னா அதுக்கப்புறம் இது நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நான் ஒரு இது சொல்கிறேன் பாருங்களேன், மதுவனுக்கு வருஷம் வருஷம் போகிறாங்க ஆத்மாக்கள், அதில் போகக்கூடிய தமிழ் பேசக்கூடிய ஆத்மாவில் நீங்கள் யாராவது ஒருத்தரை ரேண்டமாக கூப்பிட்டு பிரேமானந்த நாராயண் வீடியோ பார்த்து தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படி சொல்கிறது என்னைக்கு நிற்குதோ அந்த வருஷம் சேவையே தேவைப்படாது. எனக்கு நல்லா தெரியும், வருஷ வருஷம் நம்ம வீடியோ பார்த்து அதுக்கப்புறம் சென்டருக்கு போய் பாபா குழந்தையாகி அந்த ஸ்ரீமத்தை நம்ம சொல்லக்கூடிய 4 விஷயங்களையும் பண்ணி சிஸ்டர் அவங்கள அனுப்பி அதுக்கு அடுத்த வருஷம் சென்டருக்கு, இது எல்லா வருஷம் நடந்துட்டு தான் இருக்குது, அது கண்டிப்பாக நடக்க தான் செய்யும். சரியா? ஸோ இந்த சேவை செய்கிறவங்க
எந்த ஒரு சர்டிஃபிகேட்டையும் இங்கே இருக்கிற ஆத்மாக்கள் கிட்ட வாங்கக்கூடாது. நீங்கள் ஒரு பெஞ்ச் மார்க் வாங்கினா நீங்கள் உங்களுக்கு தான் டவுட் இருந்தால் இறைவனை கிளங்க, நான் பண்ணுற சேவை உங்களுக்கு பிடிச்சிருக்காப்பான்னு இறைவனை கிளங்க, அது வாணியில் வரும், அதுதான் ஆன்சர், முடிஞ்சு போச்சு. வீடியோ பார்க்குறவங்க அவங்க பண்ண வேண்டியது என்னென்னா, தயவுசெய்து யாரோ ஒருத்தர் ஆர்வத்தில் சேவை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு கமெண்ட் போடுறோன்ற பேரில் அவங்கள காயப்படுத்தாதீங்க, அது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. ஒரு சின்ன பையன் அவனோட ஆர்வத்தில் நல்லா பண்ண ட்ரை பண்ணுறாரு, பண்ணுறாரு, அலோ பண்ணுங்கள். உங்களுக்கு அது பிடிக்கல, குழந்தைத்தனமாக தெரியுதுன்னா வேறு ஏதாவது சேனல் பார்த்துட்டு போங்க. இவர் பேசுகிறதுல நாலேஜ் கொடுக்குறது ஏதாவது தப்பு இருக்கா, இந்த இடத்துல இது தப்பு, இதை திருத்திக்கங்கன்னு சொல்லுங்கள், அது அது வெல்கம். நானே அந்த தம்பிக்கு நிறைய இடங்களில் வாட்ஸ்அப்பில் தனியாக இந்த இடத்துல இது இதுதான் அர்த்தம், நீங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டீங்க பரவாயில்ல, அடுத்த வாட்டி மாற்றிக்கங்கன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு அர்த்தம் வந்து சேவையே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார், நான் யார். இறைவன் சேவை செய்கிறதுக்கு இறைவனோட குழந்தை எல்லாருக்கும் உரிமை இருக்கும். இதை முடிவு பண்ணுறதுக்கு இறைவனோட குழந்தைகளுக்கு இது கிடையாது. ஆனால் இறை சேவை செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரே ஒரு பெஞ்ச் மார்க் என்னென்னா, இந்த இயக்கத்தோட பேர் எடுத்துக்கூடாது, நான் தான் இயக்கத்தை ஹேண்டில் பண்ணுறேன்ற கூட ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுட்டு, எனக்கு இறைவன் மேலே இருக்க அன்பில் நான் இதை பண்ணுறேன்னு ஒரு டிஸ்க்ளைமர் போட்டு பண்ணுங்க. ஏன்னா நல்லது கெட்டது எது வந்தாலும் நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும், இயக்கம் கிடையாது. ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன், பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.